வணக்கம். எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா பிளிங்க். இது வந்து ஒரு கன்னட படம். இது வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு. கன்னடத்தில் தான் இருக்கு, தமிழ் டப்பிங்ல இல்ல. இது வந்து ஸ்ரீநிதி அவங்களோட டைரக்ஷன்ல, தீக்ஷித், சைத்ரா, சுரேஷ், மந்தாரா மற்றும் பலர் நடித்த ஒரு கன்னட திரைப்படம். ஓகேங்களா? இது கதை என்னன்னா, இது ஒரு டைம் டிராவலர் கதை. இது வந்து என்ன விஷயம்னா, கண்ணில் டிராப்ஸ் விட்டு டைம் செட் பண்ணால் கண்ணு அங்கே போன இடத்துல கண்ணை சிமிட்டக்கூடாது, சிமிட்டுற வரைக்கும் அங்கே இருக்கலாம். கண்ணை சிமிட்டா ரிட்டர்ன் வந்துட வேண்டியிருக்கும். இப்படி ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? இது இல்லாமல் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய் ஒட்டுக்காவே அங்கேயே போய் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் அது நீங்கள் படம் பாருங்க, புரியும் அது எந்த இடத்துல வரும்னு. இதில் வந்து ஹீரோவுக்கு ஸ்டார்டிங்கில் ஹீரோவே தன்னை தானே அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துங்களில். அவர் வந்து யோசிப்பார், என்னடா நம்மள மாதிரி ஒரு இதுன்னு, இது ஒரு இல்யூஷனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒருத்தர் யாருன்னா இவரே தான். இவர் ஃபியூச்சர்லேருந்து இங்கே வந்திருப்பார். ஃபியூச்சர்லேருந்து இங்கேயே வந்து இவரையே மீட் பண்ணுறாரு. அதில் இன்னொரு கேரக்டர், இவருதான் இன்னொன்று வருது இல்லை, அது வந்து இவரை வந்து எச்சரிக்கை பண்ணுறது, நீ போகாத, இது வந்து ஒரு ஒரு ட்ராப்பு, போகாத அப்படின்னு சொல்லி இது பண்ணுது. இது ஏன், எதுனால நடக்குது? ஃபியூச்சர்லேருந்து வந்த இவர் இவரையே ஏன் டார்கெட் பண்ணுறாரு? இவரை வந்து ஏன், என்ன விஷயத்த மாத்துறதுக்காக பிளான் பண்றாரு? இதுல அந்த ஃபியூச்சர்லேருந்து வந்தார்ல அவர், இதுக்கு முன்ன ஒரு வருஷத்துக்கு போய் இவரே இவர், இது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லிடுறேன், இவரு ஃபியூச்சர்லேருந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு போய் அங்கே இவருக்கு வந்து ஃபேமிலியெலாம் இருக்காது ஃபியூச்சரில். ஸோ இவர் வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு இவர் குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி போய் அங்கே போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து தான் திரும்ப இவர். இது வந்து ஒரு ஒரு லூப் மாதிரி இது. ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதுவும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், பட் மேக்கிங் நல்லாயிருக்கும். அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், சிம்பிளாக அந்த மாதிரி போகிற மாதிரி, அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு. ஏன்னா இது வந்து ஒரு அந்தந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற வேண்டியிருக்கும். அதுவும் நீட்டாக தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த கலரிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம் வைஸாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப பெரிய படம்லாம் இல்லை, நீட்டாக தான் எல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸு எல்லாம் எல்லாமே ஓகே தான். ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எனக்கு ஓகேவே தான் பட்டுச்சு. ஆனால் சூப்பர்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் இதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் நிறைந்த ஒரு ஒரு விஷயமா போக ஆரம்பிச்சது. அது ஃபர்ஸ்ட்லேருந்து நல்லாவே போகும். இது என்ன விஷயம், ஏன், என்ன அப்படிங்கிற மாதிரி போகும். அதே மாதிரி நான் லீனியர் ஸ்டைலில் போகும் கதை. ஃபியூச்சர்லேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், இப்பயும் நடக்கும். அதாவது ப்ரீவியஸாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும், கரண்ட்லேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ரெண்டையும் சைமல்டேனியஸாக காமிச்சிட்டே போவாங்க. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும். ஸ்டார்டிங்கில் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் குழப்பங்கள் வராது. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சில பேருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடலாம். அது எனக்கு ஓரளவுக்கு ஆயிடுச்சு, பட் ஓரளவுக்கு தான் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து இது 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 அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிறது. ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி படத்தில் நான் எப்பவுமே என்னென்ன, இந்த படத்தில் வந்து காமெடிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பக்கா சீரியஸ் நோட்லேயே போகும் படம். பட் ஆனால் இந்த மாதிரி படத்துங்களுக்கு கான்செப்டுக்குள்ள காமெடி இருந்துச்சுன்னா அந்த படம் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் இந்த இவங்க எடுத்துகிற இந்த ஸ்க்ரீன் பிளேல காமெடியை கொண்டு வந்து எங்கேயும் நுழைக்க முடியாது. பாட்டுங்களோ காமெடிங்களோ எந்த இடத்துலையும் நுழைக்க முடியாது. ஏன்னா சீரியஸ் நோட்லேயே கதையிலேயே ட்ராவல் ஆகும். இவங்களுக்கு இது ஓகே தான். பட் ஆனால் என்கேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு விஷயங்கள், அதாவது இதுலேயே காமெடி கொண்டு வந்து நுழைங்கன்னு சொல்லலை, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து சுற்றி சுற்றி ஒரே விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதாகும், நமக்கு குழப்பங்கள் வந்து. அதுதான் இந்த படம் கொஞ்சம் இதானது. மற்றபடி நீட்டாக பார்க்கலாம் ஒரு டைம். ஓகேங்களா? அமேசான் பிரைமில் இருக்கு, பாருங்க. இதுதான் நடித்தது, எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. நடித்தவங்களாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஹீரோ ஹீரோயினாக இருக்கட்டும், அந்த இவரோட ஃபியூச்சர் கேரக்டராக ஒருத்தர் ஒருவர் அவராக இருக்கட்டும், அந்த மாதிரி நடித்த எல்லாருமே, இவங்க அப்பாவாக நடிச்சிருப்பா, அவர் எப்பயுமே செம ஆக்டர் இல்லை, அவர் நிறைய படத்தை நான் பார்த்துருக்கோம், அவர் சூப்பரான கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி எல்லாருமே சூப்பராக அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு அந்த அதெல்லாம் தான் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் இதாக வந்து நின்னது. ஓகேங்களா? ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.